ஹாய் ஹலோ வியூவர்ஸ். தூக்கம் நம்மளுக்கு வந்து தூக்கம் மட்டும்தான் எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நைட் ஒர்க் பார்க்குறோம், வேலைகள் வந்து இருக்கும், டென்ஷன் இருக்கும், சில நேரம் வந்து வந்தோடனையுமே தூங்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, மொபைல் எடுக்கிறதுனால, மொபைலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கான தூக்கம், மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம அதிக டைம் வந்து மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கான தூக்கம் வந்து அதிகமாக வந்து பறிப்போகும். ஏன்னா நம்மளோட தூக்கம் தான் நம்மளோட உடம்பை முடிவு பண்ணும் எந்த அளவுக்கு அப்படின்னா. நம்ம வந்து அதுக்காக ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான தூக்கத்தை கொடுத்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங்லேருந்து நைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு தூக்குறதுக்கான அதிகப்படியான சாய்ஸ் ஒரு ஆப்ஷன் உங்கள் உடம்பு வந்து கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேட்டாக இருப்போம், இல்லை ஏதோ ஒரு வேலையை வந்து கான்சன்ட்ரேட்டாக செஞ்சுக்கிட்டு இருப்போம், இல்லை எங்கேயாவது வந்து ஓடிக்கிட்டே இருப்போம், ஒரு வேலையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அதனால வந்து அந்த தூக்கத்துக்கான டைம் வந்து நம்ம ஒதுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் உண்மையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து வந்து மெலட்டோன்ஸ் அப்படிங்கிற சில ஹார்மோன்ஸ் மூலக்கூறுகள் வந்து நம்மளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக தூண்டிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து எப்போ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ இடையில வந்து தூக்கம் வர்றதுக்காக கொட்டாவி வரும், இல்லை லைட்டாக வந்து கண் அசரும், கண்ணு போய் எங்கேயோ சொருகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து தூக்கம் வர மாதிரி டயர்டான ஒரு ஃபீலிங், அது எல்லாமே வந்து மெலட்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு தூக்கம், உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மெலட்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ நம்மளுக்கு வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து தூங்க ரெடி ஆகிட்டீங்க, உங்களோட உடம்பு வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பப்போ வந்து யாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு மொபைலை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் இருக்கிற அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, பளிச்சுன்னு யூஸ் பண்ணுற வந்து வெளிச்சம், அந்த ரிஃப்ளெக்டிங் வெளிச்சம் வந்து நம்மளோட கண்ணை வந்து அடிக்கடி பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, நம்மளோட கண்ணு ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து மொபைலில் வர்றதுனால நம்மளுக்கான தூக்கமும் வந்து தடைப்பட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினாலையும் நம்மளோட தூக்கம் அதிகமாக வந்து நம்ம தூங்குறது இல்லை. நிறையா பேர் வந்து டாக்டர்ஸ்லாம் இந்த தூங்காமல் இருந்ததுக்காக டேப்லெட்ஸ் வாங்கி போடுவாங்க, டாக்டர்ஸ்கிட்டலாம் போயிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மெலட்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கான ஒரு டைம் ஒதுக்காமல் மொபைலோ இல்லை லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டமேட்டிக் ஏதோ ஒரு ஒர்க் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மெலட்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து அடைச்சிடுறீங்க. அதுக்கு வந்து ஒரு நேரமே கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து தூக்கமே அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதிகபட்சமாக இந்த மெலட்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 hour வந்து உங்களுக்கான தூக்கத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணாமே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சப்போஸ் வந்து இந்த மெலட்டோன்ஸ் வந்து உங்களை தூண்ட ஆரம்பிக்குது, நீங்கள் தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு யூஸ்மே இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா 1 hour ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து மெலட்டோன்ஸ் உங்களை தூங்க வச்சிடும். உங்களோட அந்த செயலிகள் எல்லாமே வந்து உங்களை தூங்க வச்சிடும். ரொம்ப டயர்டான ஒரு ஃபீலிங்க்கு டக்குன்னு கொண்டு போயிடும். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அடுத்ததாக தூக்கத்தோட நேரத்தை ஒழுங்குபடுத்தணும். நம்ம வந்து எப்போயுமே ஒரு டைமிங்க்கு தூங்குறதே கிடையாது. வருவோம், ஒரு 6 hours இருந்தாலுமே படுத்து தூங்குவோம், 8 hours இருந்தாலும் படுத்து தூங்குவோம், 7 hours வந்து படுத்து தூங்குவோம், ஒவ்வொரு நேரம் வந்து 10 hours 11 hours, இல்லை ஒவ்வொருத்தவங்க வந்து மிட் நைட்டில் கூட தூங்குவாங்க, 12 hours 1 hour 2 hours 3 hours வரைக்கும் வந்து ஒரு சில பேர் தூங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த வந்து டைமிங்கை வந்து நம்ம வந்து கரெக்டாக கீப் அப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்மளோட உடம்பு ஒரு டைமிங்கில் தூங்க ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதே ஒரு டைம் வந்து நம்மளுக்கு தூக்கமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்னடா பொய்யெல்லாம் சொல்லிடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இது வந்து உண்மை. நீங்கள் வந்து எப்போயாவது ஒரு பழக்கத்தை வந்து ஒரு 2 days வந்து கண்டினியூஸாக பண்ணுங்க, ரொம்பலாம் அதிகமாகலாம் வேண்டாம், 2 days வந்து கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 3rd நாளும் கரெக்டாக அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன வேலை பண்ணிருந்தீங்களோ அந்த வேலையை வந்து கரெக்டாக அதே இடத்துல தோணும், உங்கள் மனசுலேயே வந்து தோணும், உங்கள் மைண்டு வந்து மைண்ட் செட் பண்ணிடும். இந்த டைமிங்கில் இந்த ஒர்க் வந்து 2 days வந்து நீ பார்த்துருக்க, திரும்பவும் நீ அந்த ஒர்க் பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டே வந்து செட் பண்ணும். அதனால தான் கரெக்டாக இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 9:30 வந்து தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2 days வந்து 9:30 வந்து நீங்கள் தூங்குங்களேன், எப்போயாவது ஒரு டைம் 3rd நாள் சம்டைம் கரெக்டாக 9:30 நீங்களே மறந்துட்டால் கூட ஒரு சின்ன டிப்ஸ், அந்த மெலட்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்
3:30 உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். நீ வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிற இது வந்து உன்னோட தூங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க்கு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரும். ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து ஃபாரின் போனவங்கலாம் வந்து எனக்கு ஒரு வாரமாக வந்து தூக்கம் இல்லைம்மா, எனக்கு வந்து டைமிங்க்கு சாப்பிட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து காரணம் இந்த மெலட்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம இந்தியா டைமிங்க்கு வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும். அவங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் ஃபாரின் டைமிங்கில் எல்லாமே வந்து இந்த டைம் கிளாக்கிங் டைமே வந்து வேறு மாதிரி இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். அந்த ஒரு டைமிங்க்கு நீங்கள் இந்தியா டைம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அதே டைமிங்க்கு உங்கள் மைண்ட் செட் எல்லாமே வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தூங்கணும், இந்த நேரத்தில் தான் நீ எந்திரிக்கணும், இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும், இந்த நேரத்தில் தான் திரும்பி படுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் மைண்ட் செட் மாறி இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் அங்கே உள்ள டைமிங்க்கு அங்கே உள்ள சாப்பாட்டுக்கு அங்கே உள்ள நேரங்களுக்கு ஏற்றாப்புல உங்களோட மைண்ட் செட் மாறுகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம், உங்களோட பெட். நீங்கள் வந்து தூங்கணும், நீங்கள் வந்து கரெக்டான டைமிங்க்கு பஞ்சுவாலிட்டியாக நான் தூங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு ஆக்சசரிஸை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பெட்டை சுற்றிலும் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் எதுவுமே வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. உங்களோட பெட்டை சுற்றிலும் எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சில கலர்ஸை வந்து உங்களோட பெட்ரூமை சுற்றியும் வச்சுக்கோங்க, உங்களோட பக்கத்தில் வந்து எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது தூக்கம் வர்றதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அறிகுறி. எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ளூ அண்ட் ரெட், இந்த ரெண்டு கலருமே வந்து உங்களோட பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ளூ அண்ட் ரெட்டு இந்த கலரே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் சில விஷயங்களை வந்து ப்ரூஃப் பண்ணி, இந்த சில நம்மளுக்கு வந்து தூக்கம் வர்றதுக்கு சில சில கலர்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு சிரிக்கணும்னாலும் சந்தோஷமாக இருக்கணும்னாலோ இல்லை கோவப்படணும்னாலோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து சில கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ண ஒரு ரெண்டு கலர் தான் தூக்கம் வர்றதுக்காக இந்த ரெட் அண்ட் ப்ளூ. ரெட் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப டார்க்காக வச்சுக்க வேணாம், ரொம்ப லைட்டாக நீங்கள் லைட் கலர்ஸ் வந்து எதுவாக யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்துடும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரிய வெளிச்சம், சன்லைட். நீங்கள் வந்து விடிஞ்சு காலையில் எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு சன்லைட் வந்து உங்களோட பெட்ரூமில் வந்து கரெக்டாக படுற மாதிரி உங்களோட பெட்டு இட பொசிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா நிறையா பேர் வந்து இன்னமும் விடிய காலையில் உள்ள சூரியன் லைட்டை மட்டும் அவங்க வந்து ஏற்றுக்கிறதே இல்லை, அவங்களோட உடம்புல வந்து விடிய காலையில் சூரியன் லைட்டை வந்து அவங்க உடம்புல பட விடுறதில்லை. அதனால நிறையா இன்ஃபெக்ஷன், நிறையா வைரஸ், நிறையா உங்களோட உடம்பு சம்மந்தமாக ஸ்கின் சம்மந்தமாக நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணும். அது எப்படியான ஈவினிங் வெயில் நீங்கள் நிற்கிறத விட மாலை வெயிலில் நீங்கள் நிற்கிறத விட காலை வெயிலில் நின்னீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃபுல் ஹெல்த்து அண்ட் தூங்கி எந்திரிக்கிறப்போ உங்களோட உடம்புல உங்களோட பெட்டில் வந்து சன்லைட் அடிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்த மறக்காமல் பண்ணுங்கள். உங்களோட பெட் ஜன்னலுக்கு பக்கத்தில் இல்லை விண்டோவுக்கு பக்கத்தில் எங்கேயோ பெட்டு வந்து ரொம்ப தூரத்தில் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் விண்டோவுக்கு பக்கத்தில் நீங்கள் உங்களோட பெட்டை எடுத்து போட்டுக்கோங்க. விடிய காலையில் உள்ள அந்த சன்லைட் உங்கள் உடம்புல படுறது உங்களோட மேலில் படுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அடுத்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து தூங்க வருது, எனக்கு வந்து லைட்டாக தூக்கம் வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன வேலையை செய்யுங்க. ரொம்ப அதிகமான வேலை இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை இல்லை, சின்ன வேலையை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட உடம்பு சீக்கிரம் தூங்க போகிறதுக்கான ஒரு டைமிங்கை இன்னும் இன்க்ரீஸாக அதிகப்படுத்தும். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போதைக்கு கொட்டாவி வருது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த நேரத்தில் வந்து தூங்கிட மாட்டீங்க, இதிலேருந்து ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ உங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். அந்த ஒரு கேப்பில் ஒரு சின்ன ஒரு வேலை, எக்ஸாம்பிளுக்கு வந்து சின்ன சின்ன வேலை ஒரு புக் எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறதோ இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இமீடியட்டாக வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கான தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாக வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறையா பேர் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாததுனால தான் அவங்களுக்குன்னு ஸ்பெஷாலிட்டியான இருக்கிற அந்த தூக்கம் அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு அவங்க வந்து உடம்புல வந்து ரொம்ப அதிகப்படியான ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்குது, நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமும் சரி. நீங்கள் இனிமேலுக்காவது இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட தூக்கத்தை வந்து சேவ் பண்ணுவீங்க, உங்களோட உடம்பை வந்து பாதுகாப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து செஞ்சு பாருங்கள். இதே ஒரு விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒன்று ரெண்டு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து தூங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பாட்டி அம்மா அப்பா எல்லாமே வந்து ஒரு சில வேலைகளை வந்து செய்வாங்க. நம்ம எப்படி தூங்குறதுக்கு முன்னாடி சில பேருக்கு வந்து புக் படிக்கிற ஹேபிட் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து சின்ன ஒரு பாட்டு வந்து அமைதியான பாட்டு வந்து கேட்டாங்கன்னா டக்குன்னு தூங்கிடுவாங்க, ஒரு சில பேருக்கு வந்து கதை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கதை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி காலத்துலேருந்தே இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே வந்து பண்ணியிருந்திருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா நம்ம
அம்மா மடியிலையோ பாட்டி மடியிலையோ வந்து படுத்துருக்கிறப்போ பாட்டி வந்து கதை சொல்லுவாங்க, கதை சொல்லிக்கிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே வந்து தூங்கிடுவோம். அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு சில பேர் வந்து பாட்டு பாடுவாங்க, அம்மா வந்து பாட்டு பாடுவாங்க, அது தாளாட்டு மாதிரி பாட்டு பாடுவாங்க, அப்படியே கேட்டுக்கிட்டே நம்ம தூங்கிடுவோம். ஒரு சில பேர் வந்து கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க, புக்கு படிச்சுட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்பையும் வந்து நம்ம தூங்கிடுவோம். இது எல்லாமே இதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. நம்ம தான் அது எல்லாமே வந்து விட்டுட்டு தனிமையாக நம்ம தனியாக ரூம் எடுத்துக்கிட்டு தனியாக நம்மளை மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தனித்தனியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உடம்புல நிறைய பிரச்சனைகள் வருது, தூக்கம் வராமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளமும் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம்தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி யாரும் காஃபி குடிக்காதீங்க. சூடாக காஃபி இல்லை டீ எது குடித்தாலும் உங்களுக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது வந்து வரவே வராது. ஏன்னா அது ஹீட்டாக இருக்கிறதுனால உங்களோட அந்த தூக்கம் வர்றாங்கிற ஒரு மைண்ட் செட்டே வந்து காஃபி இல்லை டீ எல்லாமே வந்து ஈஸியாக மாற்றிடும். அதிகமாக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத கூட தவிர்த்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொன்ன சில விஷயங்களை வந்து யோசிச்சு பாருங்கள், அதை முடிஞ்சால் கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சீதன் பாய், தேங்க்யூ லவ்லி கைஸ், பை பை டாடா. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிறது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இல்லை நான் சொன்ன விஷயங்களை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சீதன் பாய். All right.